வணக்கம் என கண்பாளர்களே, சங்கீதம் 103:7 சொல்கிறது, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். இன்றைக்கு உலகமெங்கும் செல்வதற்கு கூகுள் மேப் என்று ஒன்று உண்டு. அந்த கூகுள் மேப்பில் நம்ம போக வேண்டிய இடத்தை அடிச்சுட்டா அது அழகாக கொண்டு போய் அங்கே சேர்த்துறது. ஆனால் அன்றைக்கு வழிகாட்டுவதற்கு தான் ஆண்டவன் இரவில் சந்திரனையும் பகலில் சூரியனையும் உண்டாக்கி நட்சத்திரங்களை வைத்தார். நட்சத்திரங்கள் எல்லாம் கால குறிப்புக்காக இருந்தது. நிழலை வைத்து நேரத்தை எல்லாம் கணக்கிட்டார்கள். சில நேரங்களிலே இவைகள் அவைகள் வழிகாட்டி கொண்டு இருந்தது. ஆனால் மோசேயை தேவன் அழைத்த பொழுது அவர் எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பதையெல்லாம், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே போனார். அவருடைய கிரியை பாருங்களே, பார்வோம். எகிப்திலிருந்து அடிமைகளாக வைத்திருந்த இஸ்ரவேலரை அனுப்ப மறுத்த பொழுது 10 வாதைகளை அனுப்பினார். அவரது கிரியைகளை அங்கே கண்டார்கள். தமது தாசர்களுக்கு வழியை காண்பிக்கிறவர், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தித்தான் யாழ் என்பதை சொல்கிறவர் தான். உங்களுக்கும் வழியை காட்டுவார். அவருடைய கிரியைகளின் மூலமாக எதிரிகளும் அடங்குபடிக்கு செய்வார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். காட் பிளஸ் யூ.